ஒழிப்போம் என சூளுரைத்த இஸ்ரேல் பிரதமர் தற்போது போர் இரண்டாம் கட்டத்தை எட்டி இருப்பதாக அறிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி சுமார் 20 நிமிடங்களில் 5000 ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஏற்றி இதனால் நிலை குலைந்த இஸ்ரேல் கடும் சினத்துடன் ஹமாஸ் மீது போர் தொடுப்பதாக அறிவித்தது. கண்மூடித்தனமாக தாக்குதலை நிகழ்த்திய இஸ்ரேல் காசாவில் கண்ணுக்கு தென்பட்ட கட்டடங்களை எல்லாம் தகர்த்தது. ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியிருப்பதாக சந்தேகப்பட்ட அனைத்து கட்டடங்களையும் இஸ்ரேல் ராணுவம் தரைமட்டமாக்கியது. கடந்த வாரம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோகி அலன்ட் போர் 3 கட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று கூறினார். ஹமாஸின் கட்டுமானங்களை அழிப்பதே இஸ்ரேலின் முதற்கட்ட இலக்கு என்றும் யோவ் காலண்ட் தெரிவித்தார். அதற்கேற்ப வான்வழி தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேல் கிட்டத்தட்ட தனது இலக்கை எட்டியது. ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் சுரங்கங்களுக்குள் பதுங்கியிருந்து தாக்குதலை தொடர்வதாக இஸ்ரேல் கூறியது. எனவே வான்வழி தாக்குதலுடன் இணைந்து தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்த முடிவெடுத்தது. நிலத்திற்கு மேலும் கீழும் இஸ்ரேல் நிகழ்த்திய இடைவிடாத தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் வான்வழி தாக்குதல் பிரிவு தலைவர் மற்றும் கடற்படை தளபதி கொல்லப்பட்டனர். இந்நிலையில் போர் 2ஆம் கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் நீண்ட நாட்களுக்கு இது நீடிக்கும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். המלחמה בתוככי הרצועה תהיה קשה וארוכה, ואנחנו ערוכים לכך. זאת מלחמת העצמאות השנייה שלנו. נילחם על הגנת המולדת. נילחם ולא ניסוג. נילחם ביבשה, בים ובאוויר. נשמיד את האויב מעל הקרקע ומתחת לקרקע. போரின் போக்கு குறித்து ஆய்வு செய்த இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் 2ஆம் கட்ட யுத்தத்திற்கு தயாராகிவிட்டதாக கூறியுள்ளார். Last night we have accomplished a phase in the war. We will continue to be strong and precise and hunt down every terrorist. ஹமாஸின் ராணுவம் மற்றும் தலைமைத்துவத்தை அழித்து பிணை கைதிகளை மீட்பதே 2ஆம் கட்ட போரின் இலக்காக இஸ்ரேல் நிர்ணயித்துள்ளது. அதற்கு ஏற்ப தரைவழி தாக்குதலை உக்கிரப்படுத்த இஸ்ரேல் ராணுவம் தயாராகியுள்ளது. אנחנו מתקדמים בשלבי המלחמה על פי תוכניות סדורות. צה"ל מרחיב בהדרגה את הפעילות הקרקעית שלו ברצועת עזה ואת היקף הכוחות. அதே சமயம் 3ஆம் கட்ட யுத்தத்திற்கான வியூகங்களையும் இஸ்ரேல் வகுத்து வருகிறது. காசாவில் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதே இஸ்ரேலின் அடுத்த கட்ட இலக்காகும். மேலும் இஸ்ரேல் குடிமக்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவதும் 3ஆம் கட்ட யுத்தத்தின் வியூகங்களில் உள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள ஐநாவில் பெரும்பான்மையான உலக நாடுகள் வலியுறுத்தியிருந்தாலும் அதை காதில் போட்டுக் கொள்வதாக இஸ்ரேல் இல்லை. மத்திய கிழக்கு கடல் பகுதியில் அமைதிக்கான அறிகுறி கூட தற்போதைக்கு தெரியவில்லை என்பதே நிதர்சனம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக கௌதம் ராஜேந்திரன்.